தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடி சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புளியங்குடி சுற்று வட்டார பகுதிகளில் 1000-க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். மேலும் ஆங்காங்கே சிறு குறு தொழில்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதிகள் கடந்த சில நாட்களாக மின்வெட்டு அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள். இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளனர். கோடைக்காலம் தொங்குவதற்கு முன்னர் மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள புளியங்குடி மக்கள் விடிய அரசு உடனே மின்வெட்டை சீர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து கரண்ட் போய்கிட்டே இருக்கு. எந்த நேரம் ஆஃப் பண்ணுறாங்க, எக்கோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ வெயில் காலங்கிறதுனால பிள்ளைங்கள் வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. சிறு குறு தொழில், அதாவது வந்து கார்மெண்ட்ஸு, லேத்து, இந்த மாதிரி தொழில்களும் ரொம்ப பாதிப்படையுது. எப்போ கரண்டை ஆஃப் பண்ணுறாங்க, எப்போ கொடுக்குறாங்கிறாங்க இதே தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த விடியா திமுக அரசு வந்ததுலேருந்தே இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த இலை மலர்ந்தால் தான் எங்களுக்கு இந்த கரண்ட் தட்டுப்பாடு இருக்கும். இலை மலரக்கூடிய காலத்தை தான் நாங்கள் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி வந்தால் தான் அந்த கரண்ட் தட்டுப்பாடு, அம்மா புரட்சி அம்மா ஆட்சி வந்தால் தான் கரண்ட் தட்டுப்பாடு இல்லாமல் வரும்.